ஹலோ வீவர்ஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வர ஒரு ஆள் இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரணும்னு சொன்னால் அந்த பெல் ஐக்கனை ஒரு தரம் தட்டிக்கொள்ளுங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்கிட்ட நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி என்னென்னு சொன்னால் வாட்ஸ்அப்புக்கு லாக் போடணும், ஸோ அது வந்து ஃபிங்கர் லாக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்குறவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஒரு வசதி, அதை பயன்படுத்தியே எப்படி எந்த ஒரு அப்ளிகேஷனும் இல்லாமல் வாட்ஸ்அப்புக்கு வந்து ஃபிங்கர் லாக் போடுறேன்னு சொல்லித்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். நல்லா அவதானிச்சு சொல்லுங்கள். முதல்ல உங்களோட வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணினதுக்கு பிறகு அந்த மூணு புள்ளியை தெரிவு செய்யணும். அதுக்கப்புறமா செட்டிங்கை தெரிவு செய்யணும். அதுக்கப்புறமா அக்கௌண்ட்டுன்னு சொல்லியிருக்கிறத தெரிவு செய்யணும். அதுக்கு பிறகு ப்ரைவசிக்கு நீங்கள் போகணும். ப்ரைவசிக்கு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக கீழே பாருங்கள், ஃபிங்கர் பிரிண்ட் லாக்குன்னு இருக்கும். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கை நீங்கள் தெரிவு செஞ்சு கொள்ளணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அன்லாக் வித் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். ஸோ அன்லாக் வித் ஃபிங்கர் பிரிண்ட்டை தெரிவு செஞ்சுட்டு நீங்கள் உங்களோட ஃபிங்கரை வைக்கணும். வச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இமீடியட்லி ஆஃப்டர் 1 மினிட், ஆஃப்டர் 30 மினிட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு உங்களோட வசதிக்கு தக்கின மாதிரி நீங்கள் அதை செட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ உடனடியாக லாக் ஆகணுமா, இல்லை 1 நிமிஷத்துக்கு பிறகா, இல்லை 30 நிமிஷத்துக்கு பிறகான்னு சொல்கிறது நீங்கள் தெரிவு செஞ்சு கொள்ளணும். இப்போ நான் அதை உங்களுக்கு செஞ்சு ஏற்றம் பாருங்கள். இப்போ பாருங்கள், வாட்ஸ்அப்பை டச் பண்ணினோன்னே ஃபிங்கர் வைக்க சொல்லுது. ஸோ ஃபிங்கர் வைச்சதுக்கு பிறகு தான் என்ன செய்யுது, அந்த வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆகுது. வேணும்னு சொன்னால் இன்னொரு தரம் நான் அதை உங்களுக்கு செஞ்சு ஏற்றுறேன். நல்லா ஒரு தரம் பார்த்துக்கொள்ளுங்கள். இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணினோன்னே பாருங்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஃபிங்கர் வைக்க சொல்லுது. ஸோ ஃபிங்கர் வைச்சதுக்கு பிறகு வாட்ஸ்அப் இப்படியே ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி தான் ரொம்பவும் ஈஸியாக நீங்கள் செய்து கொள்ள முடியும். சரியா? ஓகே, இது போல் வேறு என்னமும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பயனளிக்கும்னு நீங்கள் விரும்பினா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே, இவ்வளவு நேரமும் எங்களோட வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.